நம்ம சேனலில் கேப்ப இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த கப்புக்கு 3 கப்பு அரிசி போடணும். மூணு கப்பு அரிசி போட்டிருக்கு. 1 கப்பு கேப்ப போடணும். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போடணும். ஒரு கப்பு உளுந்து போட்டுறணும். நான் அது கேப்பையே 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். இப்போ வந்து 3 கப்பு அரிசி, 1 கப்பு கேப்பை போட்டிருக்கேன். இப்போ 1 கப்பு உளுந்து, 1/2 ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கு. நான் ஊற வச்சிடலாம். அரிசியும் கேப்பையும் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு, உளுந்தும் ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கணும், அதுக்கப்புறம் அரிசியும் கேப்பையும் அரைச்சிக்கிடுவோம். நான் இப்போ கிரைண்டர்லேயே அரைச்சிட்றேன். இப்போ மாவு அரைச்சாச்சு. உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நைட் ஆட்டியிருக்கு. காலையில் எடுத்து இட்லி வைக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு, பொங்க வச்சுருக்கேன். நல்லா பொங்கிடுச்சு மாவு. இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். நல்லா கிண்டிக்கங்க. இப்போ இட்லி வெந்துருச்சு, நல்ல மணமாக இருக்குது. இப்போ வந்து இந்த கேப்ப மாவில் தோசை ஊற்றப்போகிறோம்.